ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பர் ஓவர் கொடுத்துருக்காங்க. 303 வந்து ஸ்கோரா வச்சிருக்காங்க. ரிவெஞ்சுக்கான மேட்ச், போலிங் போட போகிறது கிடையாது. கீ குவாலிஃபை ஒன் யார் கரியன்ஷா அப்படின்னா, ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹாரிஸ் கேமர் ஃபேமிலி. ஸோ ரொம்ப நாள் எதுக்கு வெயிட் பண்ணுறோமோ அந்த தருணம் நம்மளுக்கு வந்தாச்சு. த ஃபைனல் மேட்ச் பிட்வீன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கூட நம்மளுக்கு மேட்ச் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம பெங்களூர் கூட தான் நம்ம மோத போகிறோம். ஸோ ஆனால் இந்த டைம் வந்து ஒரு டஃப்பான மேட்சாக இருக்கும். காரணம் வந்து குவாலிஃபை டூவில் மும்பையை அடித்து துவம்சம் பண்ணி ஃபைனல்ஸ் நம்ம கூட வந்திருக்காங்க. அப்போ ஒரு ரிவெஞ்ச் மோடில் தான் வந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி ஒரு டஃப்பான மேட்சாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பராக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி நம்ம கப் அடிக்கணும், கப் அடிப்போம் நம்ம சொல்லிட்டு நம்ம மேட்ச்குள்ளே போவோம். ஸோ வெல்கம் டு த ஃபைனல் மேட்ச் பிட்வீன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஸோ இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்சாக அமையும் சொல்லிட்டு நம்ம டாஸ் போடுவோம். ஸோ டாஸ் கேச்சு நம்ம ஜெயிக்கணுங்க ஹிட்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ டாஸ் ஜெயித்தேன் அப்படின்னு ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நேரத்தில் இப்படி நடக்குதுங்க நம்மளுக்கு. ஸோ இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நம்ம பண்ணணும். ஸோ என்ன ஆச்சு அதான் எனக்கே தெரியல. ஸோ ஆர்சிபி டீமோட பிளேயிங் லெவன் பார்க்குறீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவன். ஸோ நம்மளோட டீம் நம்மளோட பிளேயிங் லெவனை நான் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. ஸோ இதே பிளேயிங் லெவன் வச்சு நம்ம ஃபைனலும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேயிங் லெவன் தான் இதுவும். ஸோ ஒன்ஸ் அகேன் அம்பையர்ஸோட என்ட்ரி இந்த ஃபைனல் மேட்ச். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது இந்தமாரி என்ட்ரியில். ஸோ ஓகே, கடைசி மேட்ச்னாலே ஒரு 8 உள்ள நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம், ஒரு எமோஷனாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு தருணம் தான். ஸோ பெங்களூர் டீமோட கடைசி மேட்ச் இதுதான். ஸோ ஒன் மோர் டைம் இந்த கடைசி மேட்ச்சில் ருத்ராஜ் அண்ட் கான்வே இங்கே ரெண்டு பேரோட காம்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த வருஷம் பார்ப்போம். ஸோ இந்த வருஷத்தோட கடைசியாக நம்ம பார்க்குறோம். ஸோ டேவிட் வில்லி ஆன் பவுலிங், ருத்ராஜ் ஆன் ஸ்ட்ரைக். த கடைசி கவுண்ட் டவுன் ஆஃப் திஸ் மேட்ச். ஸோ கெட் ரெடி ஃபார் த ஃபைனல் மேட்ச். ஸோ ஃபஸ்ட் பால் தட்டி விட்ருக்கோம், ஆனால் அந்த ஃபீல் லெட்டர் தான் போயிருக்கு. ஸோ தலை அடிச்சு விட்டு தலை பார்த்துக்கலாம். ஸோ தட்டி விட்ருக்கோம், ஃபர்ஸ்ட் ரன்ஸ் கம்ஸ் அப் சென்னை. ஒரு சிங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கீங்க. ஸோ கான்வே நம்ம வந்திருக்காருங்க. ஸோ கான்வே இந்த டைம் நீங்கள் தான் நல்லா ஆடணும், ஆடுவீங்க நம்புகிறேன். ஸோ தட்டி விட்ருக்காரு, ஒரு கேப்பில் பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒன் மோர் ஒரு 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அனுத ஒரு 4ங்க. ஸோ நம்மளோட தலைமைப்பை ஆரம்பிச்சிட்டார் அவரோட ஆட்டத்தை. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கோர் வரணும், ஏன்னா வந்து திரும்பி நம்ம டிஃபன் தான் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே ஹர்ஷல் பட்டேல் வந்திருக்காரு போலிங் போட. ஸோ தலை அடிச்சிருக்காருங்க. ஸோ இன்றைக்கி கான்வே அடுத்து ஒரு 4 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி கான்வே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு எனக்கு ஒரு உல்மன்ஸில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பேட் இருப்பாங்க. அட்டா ப்ரோ என்ன ப்ரோ, ஆனால் அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வர பெரிய இன்னிங்ஸ் ஆட போகிறத இன்னும் மனசுக்குள்ள சொல்லிட்டுருக்கு அப்படின்னு நினச்ச பார்க்குறப்ப பேட்ரி பாயிடுச்சோ அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஆனால் அம்பையரும் இல்லை, இவங்களும் போயிட்டாங்க. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய ஷாட் நம்ம போகலாம் அப்படி முடிவு இருந்துச்சு, ஆனால் அது வந்து வைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ திக்கி பிக் ஷாட் போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் நம்ம 1 மோர் தட்டி விட்ருக்கோம், ஃபீல் அவுட் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு சரியாக மாட்டலை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ மாட்டிருக்குங்க. ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு பெரிய அளவில் மாட்டலை. சும்மா நம்ம கிரவுண்டில் போன 4 தான் சரி, அதுக்கப்புறம் பெரிய ரன் வரலன்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ருத்ராஜும் அவரோட பங்குக்கு ஆரம்பிச்சார் அவரோட ஸ்ட்ரைக்கை. ஸோ இது வரைக்கும் மேட்டில் மாட்டலை, ஆனால் போன 2 பால் வந்து தரமாக மாட்டியிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தீஸ் ஓவர் வேறு மீதிங்க இந்த ஷாட்டு. ஸோ இந்தமாரி ஷாட்லாம் எனக்கு மாட்டே மாட்டாது அப்படின்னு நினச்சா அந்த டைம் கரெக்டாக நம்மளுக்கு மாட்டியிருக்கு. ஒரு 4 கிடச்சிருக்கு. அண்ட் போன மேட்ச் ஒரு பெரிய சமூகம் செஞ்ச முகமது சிராஜ் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறீங்க? நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படா ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி போடுறீங்க வந்த? ஸோ இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு லாப்ட் போகலாம். இப்போ இறங்கி வந்திருக்கோம், டாட் ஆயிருக்கு. போன ஓவரில் வேறு மாரி போட்டாருங்க ஒரு சிராஜ் ப்ரோ. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் நம்ம ஓடி இருக்கோம். ஸோ
ஒன் ஓவர் மிஸ் ஆகிருக்கு அண்ட் இங்கே ஒரு நோ பால் ஒரு ஃப்ரீ ஹிட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த மேட்சை நம்மளுக்கு சரியாக மாட்டல. பெங்களூர் சூப்பராகவே போட்டிருக்காங்க அண்ட் இங்கே இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு லாப்டாப் போயிருக்கலாம் நினச்சேன் ஆனால் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆ அடுத்த ஒரு நோ பாலா என்ன ப்ராச்சு உங்களுக்கு? போன மேட்ச்சில் சிராஜ் பண்ணால் இந்த மேட்ச்சில் நீங்கள் பண்ணுறீங்களா? ஓ அடுத்த பால் மிஸ் ஆகிருக்கு. அடுத்த நோ பால் அடுத்த ஃப்ரீ ஹிட்டு என்ன அப்புறம் ஆச்சு உங்களுக்கு? போன மேட்ச் அவர் ஒயிட் போட்டால் இந்த மேட்ச் நீங்கள் நோ பால் போடுறீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக மாட்டியிருக்கு ஆனால் நீங்கள் ஒரு ஃபோர் கிடச்சிருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல ஆசி பிடிக்கு. போன மேட்ச்சில் சிராஜ் வந்து இந்தமாரி தான் ஒரு ஒயிடாக போட்டிருந்தார், இவர் நோ பாலாக போடுறாருப்பேன். ஸோ இங்கே அசுரங்க வந்திருக்காரு, போன மேட்ச்சில் வேற மாரியான ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு சொல்ல வந்தேன். இப்போ விக்கெட் எடுத்துகிட்டு வர போலுது ஆனால் இப்போ அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ரிவ்யூவும் எடுக்க மாட்டாங்க. போங்க ப்ரோ, ரிவ்யூ எடுக்க போத்திட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தெலாம் போட்டு பேசிட்டு போங்க. ஸோ லாஸ்ட் ஃபோர் பால்ஸ் யாரையும் வந்து அடிச்சிருக்கோம், ஸ்டம்ப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆடா ப்ரோ அவுட்டுங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்மளுக்கு லாப்டே போகலை, ஒரு இறங்கி அடிப்போம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஸ்பின்னர் இறங்கி வந்து அடித்தா கட்டாயம் ஸ்டம்ப் அவுட் பண்ணுவாங்க. இப்போ ருத்ராஜோட விக்கெட் போயிருக்கு. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடிட்டு இருந்தார், அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் நம்மளோட ஆர்ச்எம் அண்ணா சிவம் துபே வந்திருக்காரு. தலை இப்போ நீ தான் அடிச்சு விடணும், நல்லா அடிச்சு விட்டு பார்த்துக்கலாம். ஸோ தட்டி விட்டுருக்காரு அடிச்சு விட சொன்னால். அன்றைக்கி ஒரே க்யூக்கான ஒரு சிங்கிள் போயிருக்கோம். ஸோ லாஸ்ட் டூ பால்ஸ் இறங்கி தூக்கி அடிச்சு விட்ருக்கோம். ஸோ வேறு மாதிரியான ஒரு சிக்ஸ் கிடையாது, ஃபோர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே அனர் ஒரு தூக்கி விட்ருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி டிகிரியில் நம்மளுக்கு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபோர் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்க்கான நேரம். ஸோ பெங்களூர் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா போன டைமோட இந்த டைம் வந்து பவுலிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோர் பெரிய அளவில் வராத மாரி அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒயிட் நடிக்கிறாங்க இந்த பால் கட்டாயம். ஆமாம் ஒயிட் தான். ஸோ நம்ம அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்கிற மாதிரி நம்ம பவுண்டரிஸாக தள்ளுறோம். ஸோ இப்போ ஒரு கேப்பில் பண்ணி ஒரு ஃபோர் அடிச்சிருக்கோம். அட ப்ரோ மிஸ் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே சின்ன ஸ்லெஜிங் நடக்குது. தம்பி இது ஃபைனல் மேட்ச்சு, நீ போ பார்த்துக்கலாம். போ 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 போயிட்டே இரு போடா. ஸோ இந்த பால் தட் என்ன ப்ரோ ஆச்சு? அட ப்ரோ நான் ஸ்டோக்கு தான் ப்ரோ வச்சேன். ஸோ சும்மா தட்டி விடலான்னு நினச்சேன் ஆனால் அந்த ஒரு ஃபீல்டர் வச்சு கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஸோ அனதர் ஒரு விக்கெட் காணுங்க. ஸோ சிவம் ஜூபே இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் அவரால் ஆட முடியல. அண்ட் மோயின் அலி அலிபாய் வந்திருக்காருங்க. ஸோ இவர் இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக ஒரு ஓப்பன் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த பால் தட்டி விட்டுருக்காரு, ஒரு ஃபுல் ஷாட், ஒரு சிங்கிள் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ தூக்கி விட்டு கடாசி இருக்குங்க காண்பே. ஸோ ஃபோர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. போன மேட்சில் குவாலிஃபை ஒன்னில் ருத்ராஜ் வந்து ஒரு சரியான ஆட்டத்தை காமிச்சார், இப்போ காண்பே ஆட்டத்தை காமிக்கிறாரு. ஸோ அந்தமாரி அடுத்து ஒரு ஃபோர் அடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி கட்டாயம் காண்பே ஒரு செஞ்சுரி போட்டால் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போ மூயன்லேயே அவரோட பங்குக்கு ஒரு ஃபோர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிரவுண்ட்லேயே ஒரு ஃபோர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்னங்க ஆளுக்கு கேப் பிக் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ ஒன் மோர் தட்டி விட்டுருக்கோம். ஐயோ ரன் அவுட்டுங்க. ஆடா ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி நடக்குது எனக்கு மட்டும்? ஸோ என்னங்க சொல்கிறது, எனக்கு மட்டும் ரன் அவுட்டில் கட்டாயம் ஒரு விக்கெட் உயிந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கான்னு தெரியல. எல்லா மேட்சும் சரி கட்டாயம் ஒரு ரன் அவுட் ஆச்சு எனக்கு இதேமாரி ஆகிடும். ஸோ இப்போ தளபதியை நம்ம இறக்கியிருக்கோம். நிறைய விக்கெட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, மூணு விக்கெட் காலி. ஸோ தளபதி வந்த உடனே ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸை. ஸோ காண்பே காண்பே ஒரு ஸ்னீக்கான ஒரு ஷாட் அடிச்சு விட்டுருக்காரு. ஆனிங்க நம்மளுக்கு ஒரு ஃபோர் கட்டாயம் கிடைக்கும், கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோர். இப்போ ஒரு பெரிய ஷாட் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் இறங்கி வந்து வேறு லெவலான ஒரு சிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸ்டேட்டில். சூப்பருங்க,
இன்றைக்கி என்ன நம்மளால் பெரிய அளவுக்கு நம்மளால் ரன்ஸ் அடிக்க முடியல. ஸோ இங்கே ஒரு எல்பிடபிள்யூக்கான அப்பீல் அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு கவலை இல்லைங்க, அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். இது சில ரேர் கேஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி மற்ற எந்த கேஸ்லையும் எடுக்க மாட்டாங்க. இதை எடுக்கலை பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஸ்பின்னர் அட்டாக், அனதர் ஒரு எல்பிடபிள்யூக்கான அப்பீல். ஸோ அனதர் ஒரு அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அனந்த ஒரு டைம் வந்து தம்பி இல்லைவா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு ரிவ்யூ எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில. நம்ம கேப் பிக் பண்ணி ஒரு தட்டு விட்ருக்கோம், ஒரு சிங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட கான்வேயோட 50 இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து டீமுக்கு தேவையான ஒரு ரன்னை அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 41 பால்ஸ்க்கு 50 அப்படின்னு நடிச்சிருக்காரு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டைம் இருக்கான நேரம். ஸோ பெங்களூர் டீமுக்கு வந்து கான்வே விக்கெட் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லை அப்படின்னா இவர் ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். ஏன்னா அப்படி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் நம்ம கான்வே. ஸோ தூக்கி விட்ருக்காரு, இப்போ தான் பேசணும் அவரை பற்றி. தூக்கி விட்ருக்காரு, ஒரு ஃபோர் அடிச்சிருக்காருங்க. சொன்னமாரி அடுத்து ஒரு சிக்ஸுங்க. ஸோ இன்றைக்கி கான்வே ஒரு ஃபைனல் மேட்ச் தரமாக ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்காரு. ஓ, இந்த பால் வந்து கட்டாயம் பவுன்சர் இல்லைன்னா ஒயிட் கொடுப்பாங்க. எஸ் ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர். நீங்கள் ஒரு வார்னிங், பவுன்சர் வார்னிங், 100 பவுன்சர் போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நோ பால் ப்ரோ. ஸோ என்னங்க இது பவுண்ட்ரியா? அட ப்ரோ, இப்படி ப்ரோ இப்படி பவுண்ட்ரி போகுது? நான் பேட்டில் பட்ட மாதிரியே தெரியலையே. ஆனால் எப்படி பவுண்ட்ரி போச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா. ஸோ நம்ம தலைவர் ரித்தர் ஃபோன் இங்கே வந்திருக்காரு. சரி, இவரை மறக்கவே முடியாதுங்கண்ணா இவரை. ஸோ தட்டி விட்டுருக்கோம், ஒரு கீக்கான ஒரு சிங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அட ப்ரோ, இது பவுன்ஸ் ப்ரோ கட்டாயம் இல்லை ஒய்டு. எஸ் ஒய்டு கிடச்சிருக்கு. தட்டி விட்டுருக்கோம், இங்கே ஆடுற மாதிரியான ஒரு ஃபோருங்க. என்னடா ரொம்ப நேரமாக நம்மளுக்கு பவுண்ட்ரி வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கான்வே இன்றைக்கி தரமான ஒரு இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இங்கே ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் கான்வே அண்ட் ஜடேஜா. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் ஒரு நம்ம சிங்கிள் போட்டிருக்கோம். நீங்கள் ஒன் மோர் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்க்கான நேரம். ஏன்னா வந்து இந்தந்த ஓவர் தான் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ போன டைம் சொன்ன மாதிரி தான் இது டைமும். இவ்வளோ சொல்ல விருப்பம்ல, ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். சரி ஓகே. ஸோ ஒரு பெரிய ஷாட் போகலாம் அப்படின்னு ட்ரை இருந்துச்சு. ஆனால் எல்பிடபிள்யூக்கான அப்பீல் அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் இல்லை வேணாமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. அதான் நடைபெறுவது. அதான் கேட்க மாட்டாங்க இவங்களாம். ஆனால் எதுக்கு ரெண்டு ரிவ்யூ வச்சுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக மாட்டிருக்கு. போன பால் நம்மளுக்கு மாட்டாமல் இருந்தாலும் இந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக மாட்டிருக்கு. ஒரு 6 கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர் அட்டாக், தூக்கி விட்ருக்கோம், மனதை ஒரு ரன் ஓடுங்க கட்டாயம். கட்டாயம் ரன் அவுட் தான். ஏன்னா வந்து நான் மட்டும்தான் கரெக்டாக ரன் அவுட் தெரிய, நான் மட்டும்தான் எனக்கு விக்கெட் வந்தாலே மேக்ஸிமம் ரன் அவுட்டில் தான் வரும். ஸோ இன்னைக்கு மட்டுமே நம்மளுக்கு 2 விக்கெட் ரன் அவுட்லேயே போயிடுச்சு. ஏன் ப்ரோ எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஸோ இங்கே தளபதியும் நல்லா ஆடிட்டு இருந்தார், அவர் விக்கெட்டும் இங்கே காலி. ஆனால் கான்வே வந்து அவருக்கு மட்டும் லக்கு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அவர் மட்டும் இப்போ 6 போன அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒன் மோர் நம்ம தட்டி விட்டுருக்கோம், ஒரு கீக்கான இங்கே ஒரு சிங்கிள். ஆனால் ரன் அவுட்டுக்கான அப்பீல் இருக்குது, ஆனால் கட்டாயம் இல்லை, ஏன்னா ரீச் ஆகியாச்சு. ஸோ இங்கே தலை இறக்கியிருக்கோம். ஸோ தலை ஃபைனல் மேட்ச்சில் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடணுங்க. ஏன்னா ஒரு குவாலிஃபயர் ஒன்லேயே ஆடலை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த மொத பாலே ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா குவாலிஃபயர் ஒன்ல வந்து ஏதோ பண்ணி விக்கெட் எடுத்துட்டாங்க, இப்போ ஒரு சூப்பராக ஆடணும். ஸோ இங்கே கான்வேயோட சென்சிட்டி வரல. இன்னும் ஒரு கப்புல் ஆஃப் ரன்ஸ் நமக்கு தேவை. இப்போ ஒரு 4 தான் போட்டிருக்காரு. ஸோ இப்போ அனதர் ஒரு 6 நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்கிற மாரி ஒரு 6 அடித்து கான்வேயோட சென்சுரி நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஃபைனல்ஸில் ஒரு சூப்பரான ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடிருக்காருங்க நம்ம கான்வே. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஓவர் இவரே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 100 ரன் இவர்கிட்ட வந்து மட்டும் நம்மளுக்கு கன்சிட் ஆகிருக்கு.
ஆனால் ஒரு லாஃப் இருக்கும் கட்டாயம் இது விக்கெட்டு. ஏன்னா நம்ம செஞ்சுரி போயிட்டு இல்லை ஆஃப் செஞ்சுரி போயிட்டு அடுத்த பால் கட்டாயம் நம்மளுக்கு விக்கெட் போடுது. இது ஒரு இது கூட ஒரு எழுதப்படாத ஒரு விதியானு தெரியல நம்மளுக்கு. கட்டாயம் 50 செஞ்சுரி போட்டோடனே அடுத்த பாலே ஒரு விக்கெட் விட்டுது. ஸோ இங்கே மிச்சல் சாண்ட்னர் நம்ம இறக்கியிருக்கோம். அந்த ஒரு ஃபுல் டாஸ் பாலை தூக்கி விட்டுறாச்சு, ஒரு 4 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. லாஸ்ட்டு 2 hours இருக்குது அவர் நம்ம பேசிட்டு இருக்கப்ப அனது ஒரு 4. ஸோ யார் போனாலும் சரின்னு நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாரி வந்து இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் 4 balls ருத்தர்ஃபோர்ட் வந்திருக்காரு. ஸோ தாலா கையிலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க, வேற மாரியான ஒரு 6 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ லாஸ்ட் 3 balls அடுத்து ஒரு 6 or 4 அடுத்து ஒரு 6. ஸோ இன்றைக்கி தலை வந்து இன்றைக்கி போன மேட்ச் விட்டுதா இந்த மேட்ச் வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானம் வந்திருக்காரு. அண்ட் லாஸ்ட் பால் ஒரு 6 நம்ம இந்த ஃபைனல்ஸை நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு பெரிய ஸ்கோர் 200 மேலே வரும் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து 180 வந்திருக்கு. ஸோ பெங்களூர் வந்து ஒரு நல்ல போலிங் போட்டு நல்ல ஒரு பிளானோட ஸ்கோரை கட்டாயம் குறைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனிங்க அம்பைர்ஸ் 1 இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் மேட்சோட 2nd. ஸோ இந்த இன்னிங்ஸில் தான் கப்பை யார் அடிப்பா யார் ஜெயிப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கப்பு நான் அடிப்பேன். ஸோ பார்க்கலாம், போனமாரி நம்ம போலிங் லைனப்லாம் போட்டு விக்கெட் எடுக்க முடியுமா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் நம்ம ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த மேட்ச் நான் போலிங் போட இறங்கியிருக்கேன். ஸோ தீபக் சாகர் ஆன் போலிங், ஃபேப் ஆன் அட்டாக். ஸோ ஃபேப் வந்து ஒரு பிக் ஓப்பனிங் கொடுத்தாரு அப்படின்னா கட்டாயம் வந்து ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து டாட் ஆகிருக்கு. ஸோ தூக்கி விட்டுருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஃபேப். ஆனிங் ஒரு 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் விக்கெட் நினைக்கிறேங்க. எஸ் விக்கெட்டு, ஃபேப்போட விக்கெட் இங்கே போயிடுச்சு. என்ன ப்ரோ ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுப்பீங்கன்னு நினச்சா ஒரு 4 நீங்கள் போயிட்டீங்க. ஸோ ஃபேப் வந்து காலிங்க. ஸோ அவரோட விக்கெட் கான் ஃபார் 4. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எம் சௌத்ரி, முகேஷ் சௌத்ரியை நம்ம இறக்கியிருக்கோம். போன மேட்சோட சூப்பராக போலிங் போட்டார். ஆனால் நீங்கள் அனுஜ் ராவட் ஃபஸ்ட்டு பால் ஒரு டேட்டா இல்லாமல் ஒரு சிங்கிள் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட கிங் கோலி இங்கே வந்திருக்காரு. ஸோ இவரும் போன மேட்ச் மாரி ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தாரு அப்படின்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். ஸோ டாட் ஆகிருக்கு இந்த பால். ஆனால் நம்மளோட துஷார் தேஷ்பாண்டே இங்கே இறக்கியிருக்கோம். அப்புறம் யாராச்சும் ஒரு விக்கெட் எடுங்களேன், நம்மளுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தூக்கி விட்டுருக்காருங்க, விக்கெட் எடுக்க சொன்னால் தூக்கி விட்டுருக்காரு நம்ம அனுஜ் ராவட்டு. ஒரு 4 கிடச்சிருக்கு ஆர்சிபி டீமுக்கு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் தூக்கி விட்டுருக்காரு நம்ம கிங்கு. ஸோ இப்போ ஒரு நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. ஸோ சிம்ரஜித் சிங் இங்கே வந்திருக்காரு போலிங் போட. ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுன்ஸுங்க, கட் டைம் வந்து வைட் கொடுப்பாங்க, பவுன்ஸும் வார்னிங் கொடுப்பாங்க. ஆமாம் கொடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காருங்க, ஒரு டாட் ஆகிருக்கு. ஸோ அனந்தர் ஒரு வைடு. இப்போ எனக்கு நானே சொல்லிக்கணும், ஏன்னா அப்படி வைடு போடுற அப்படின்ட்டு. என்ன இது? ஸோ தூக்கி விட்டுருக்காரு, ஆனால் அதில் ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டுருக்காரு, ஒரு 4 கிடச்சிருக்குங்க நம்ம ஆர்சிபி டீமுக்கு. ஸோ இப்போ நல்லாவே ஒரு பர்ஃபார்மிங் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம். இதே லெவல் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க நல்லா மேட்ச் முடிப்பாங்க. தூக்கி விட்டுருக்காரு 4 நினைக்கிறேன், இல்லை அவுட்டா. ஸோ விராட் கோலியோட விக்கெட்டிங்க காலிங்க. ஸோ என்னடா நல்லா விளையாட்டுருக்காங்களே அப்படின்னு நானே ஒன் லைட்டாக பயந்தேன். ஆனால் இவங்களே விக்கெட் கொடுக்குறாங்க. தம்பி நீ எல்லாம் பயப்படுத்தாவில், நானே அவன் பப்பா உனக்கு விக்கெட் கொடுத்துட்றேன், மேட்ச் நீனே ஜெயிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அடிக்கிறாங்க. ஏன் ப்ரோ நல்லாமே ஓப்பன் பண்ணுறீங்க, அப்புறம் எதுக்கு விக்கெட் லாஸ் பண்ணுறீங்க? ஸோ இங்கே தமிழகத்தை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் தட்டி விட்ருக்காரு, ஆனால் இந்த ஃபீல்டர் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி ஸ்டார் பிளே, கடைசி 2
ஒரு சிங்கிள் கிடைக்குங்க. ஸோ இந்த ஓவர் இது வரைக்கும் இந்த ரன் வரல, இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸே வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தீஸ் பவர் பிளே தூக்கி விட்டுருக்காரு இது டாட். இந்த ஓவரில் ஒரே ஒரு சிங்கிள் தான். அண்ட் இங்கே ஒரே ஸ்ட்ராட்டஜிக் டேமுக்கான நேரம். ஆசிப் டீம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுங்க, இல்லை அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கப்பெல்லாம் அடிக்க முடியாது. இந்த வருஷமும் நீங்கள் ரவீந்திர ஜடேஜா அங்க வந்திருக்காரு. ஸோ தூக்கி விட்டுருக்காரு விக்கெட்டா இல்லை இல்லை. ஸோ ஃபீல்டுகிட்ட போயிருக்கு ஒரு கப்பல் ஆஃப் ரன்ஸ் இங்கே ஓடிடுவாங்க. ஸோ தலை எதை அடிங்க தலை. ஸோ ஒன் மோர் தூக்கி விட்டுருக்காங்க. இதுவுமே வந்து ஃபீல்டு தான் போயிருக்கு. ஆனால் அண்ணத்தில் ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். நேரத்தில் எதை அடிங்கண்ணா. ஸோ இங்கே மூவிலே நம்ம இறக்கியிருக்கோம் அண்ணதில் ஒரு ஸ்பின்னராக. ஏன்னா போன டைம் வந்து ஸ்பின்னர் தான் நல்லா அடிச்சிருந்தாங்க, அதனால நான் ஸ்பின்னர் கொண்டு வந்தேன். ஸோ ஒரு சிங்கிள் ஓடிருக்காங்க, அதான் இங்கே இந்த ஓவர்லேயே ஃபர்ஸ்ட் ரன்ஸ் அதான். ஸோ அடுத்து மிச்சல் சாந்தர் நம்ம இறக்கியிருக்கோம். ஏன்னா அடிக்க மாட்டுறாங்க, எல்லாமே டாட்டா வச்சு நம்மளேருந்து வெளியேற்றுறாங்க. ஸோ தட்டி விட்ருக்காங்க, வேறு மாதிரியான ஒரு பெரிய ஷாட்லாம் எரியுது. ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஓடிடுவாங்க. நேரத்தில் ஓப்பன்னாலாம் பண்ணுறீங்க, எண்டிங் தான் மோசமாக போகிறீங்க. ஸோ தூக்கி விட்ருக்காரு இங்கே ஒரு கட்டாயம் சிக்ஸாக ஃபோராக அவுட்டா அவுட். ஸோ அடுத்து கேட்டீங்க காலி. ஸோ உங்களுக்கு இந்த வருஷமும் கப்பிடுங்க, நீங்கள் லாலிபாப் வச்சுட்டு நீங்கள் போண்டிட்டு தான். ஸோ அடுத்த ஒரு விக்கெட்டும் இங்கே காலி. ஸோ அனுஜ் ராவத் கான் 15. ஸோ அடுத்து இங்கே நம்ம தலைமை ருத்ரப் ஃபோர்டு. தலை நீ தான் தலை வரணும், இப்போ நீ தான் அடிக்கணுமே. தூக்கி விட்ருக்காரு, ஆனால் இது ஃபீல்டுகிட்ட தான் போயிருக்கோம். ஆமாம். ஸோ ஒரு சிங்கிள் கேடச்சிருக்கு. ஸோ ஒன் மோர் தூக்கி விட்ருக்காங்க விக்கெட்டு. ஸோ தினேஷ் கார்த்திகோட விக்கெட்டும் இங்கே கேலி. ஸோ என்ன ப்ரோ வரிசையாக ஒருத்தரா விக்கெட் லாஸ் பண்ணுறீங்க போன மேட்ச் மாரி. ஸோ என்ன நீங்கள் மும்பை டீம்லாம் தோக்கடிச்சிங்க, சரி ஓகே நம்மளுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சா இப்படி விக்கெட் லாஸ் பண்ணிட்டீங்களே. ஸோ டேவ் வில்லிங்க வந்திருக்காரு. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஷாட்டே கட்டாயம் ஒரு ஃபோர் கிடைக்கும். சரி பாவம் ஃபோர் அடிங்க, அப்போ மேட்ச் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ இது அனதர் ஒரு ஃபோருங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நம்ம தலைமை ருத்ரப் ஃபோர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தலையா நீ தான் இப்போ அடித்து ஆர்சிபி டீமை ஜெயிக்க வைக்கணும் சரியா. அந்த இடத்துல இன்னும் கேப் இருக்குது, அனதர் ஒரு தட்டி விட்ருக்காரு டாட்டா இருக்குது. ஸோ ஒன் மோர் சாட்டர்டே டைம் அவுட் வந்திருக்கு. ஸோ எனக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. சரி ஓகே என்ன நடக்குது நடக்கும் இந்த மேட்ச்சில் அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கோம், தூக்கி விட்டுருக்காரு நம்ம டேவிட் வில்லி விக்கெட்டு. என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தரை ஸ்டே பண்ணி ஆண்டால் தானே ஆர்சி டீம் கப் அடிப்பாங்க, இப்படி பண்ணீங்க அப்படின்னா எப்போ கப் அடிப்பாங்க. ஸோ டேவிட் வில்லியோட விக்கெட்டும் காலி, 4 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அனதர் ஒரு தட்டி விட்டுருக்காரு அதே திசையில். ஆனால் இந்த டைம் ரிசல்ட் வேறு, ஒரு 6 கிடச்சிருக்கு. ஒரு பெரிய ஷாட்டு விக்கெட்டுங்க. ஸோ ருத்ரப் ஃபோரும் இங்கே காலி. ஸோ என்னங்க போன மேட்ச் மாரி தான் நடக்குது இந்த மேட்சும். ஸோ எதை அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான், அவனும் எதுவுமே அடிக்க மாட்டுறாங்க. கொஞ்சம் ரன் அடிக்கிறாங்க அப்படியே விக்கெட் விட்டுறாங்க. தலை நீ தான் நல்லா அடிப்பேன்னு நினச்சா நீனும் விக்கெட் விட்டு போயிட்டியா என்ன தலை இப்படி நடக்குது. ஸோ இங்கே அசரங்க வந்திருக்காருங்க. ஸோ இப்படியே 6 விக்கெட் காலி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ தட்டி விட்டுருக்காரு கேப்பில், ஒரு கட்டாயம் ஒரு 4 கிடைக்கும். இங்கே ஷபாஷ் அகமத் வந்து பேட்டிங் பண்ண வந்திருக்காரு. ஸோ இந்த டைம் நான் ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இன்னர் சர்க்கிளில் போட்டு விட்டேன். எதுக்காக அப்படின்னா இப்பயாச்சும் வந்து ஒரு நல்ல ரன் அடிப்பாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் தூக்கி விட்ருக்காங்க, கரெக்டாக ஒரு 4 கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஃபுல்லாக நம்ம இன்னர் சர்க்கிளில் தான் நம்ம எல்லா ஃபீல்டும் நிறுத்திக்க போகிறோம். எப்படி தான் அடிக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். எஸ் அனதர் ஒரு 4 கிடைச்சிருக்கு ஆர்சிபி டீமுக்கு. பார்க்கலாம் நீங்கள் அடிங்க ப்ரோ. ஸோ அனதர் ஒரு 6 அடிச்சிருக்காங்க. இப்போ தான் அடிப்பீங்களா, இது வந்து இதுக்கு நிறைய அடிச்சிருந்தா ஒரு மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ஆட்டம் வந்துடலாம். ஸோ லாஸ்ட் 4 ஓவர்ஸ் அனதர் ஒரு 4ங்க.
ஏன் ப்ரோ ஓ இந்தமாரி ஃபீல்டிங் செட்டப் வச்சாலும் நீங்கள் அடிப்பீங்க, அப்போ உங்களுக்கு வாயிலே எல்லாத்தையும் ஊட்டி விடணுமா? ஸோ இது வைடா வச்சிங்கடா ஆப் எனக்கு. ஸோ தூக்கி விட்டுருக்காரு, ஆனால் இது ஃபீல்டு தான் போயிருக்கு, ஒரு கீக்கான ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஸோ தூக்கி விட்டுருக்காருங்க ஒரு ஃபோரு. ஸோ இந்த ஃபோரோட ஆர்சிபி டீமோட 100 கம்ஸ் ஆஃப் ஆர்சிபி டீம். ஸோ இன்னும் ஒரு 80 தான் சம்திங் அடிக்கணும். இப்போ பல பலனும் பழகிறாங்க, ஆனால் இந்த பழகிறது வந்து இதுக்கு முன்னாடி பழந்தாங்க அப்படின்னா மேட்ச் இன்னும் நல்லா போயிருந்துருக்கும். ஸோ இப்போ 1 more 4 கிடச்சிருக்கு. வா ப்ரோ அடிச்சிருக்காருங்க. ஸோ மூலிக்கு மூலிக்கு இப்போ தெரிவிக்க விடுறாங்க ஆர்சிபி டீமு. அனதர் ஒரு 4 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 ஓவர்ஸ் அனதர் ஒரு 4ங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபீல்டிங் செட்டப் சேஞ்ச் பண்ணலேருந்து கொஞ்சம் ரன்ஸ் நல்லா வருது. இப்போ பேசாமல் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டுறலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க, மேட்ச்சே முடிய போகுது, இதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்களா நம்ம பார்க்கலாம். ஸோ இதே ஃபீல்டிங் செட்டப்பில் இருக்கட்டும். ஸோ அனதர் ஒரு 4 தூக்கி இன்றைக்கி வேறு லெவலில் அடிக்கிறாங்க. ஸோ 11 பிளேயரும் ஆர்சிபி டீமில் ஒரு பேட்ஸ்மேன் தான் நினைக்கிறேன், ஏன்னா வரவங்க எல்லாமே அடிக்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடிக்கட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஜெயிக்கலனாலும் ஒரு கம்மி ரன் வித்தியாசத்தில் வச்சு அவங்க தோக்கணும். ஸோ அந்த ஒரு நல்ல மனசில் நான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நம்ம மனசை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்களா, பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க இந்தமாரி சேனல் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஆ நீங்கள் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு, அசுரங்க ஆன் ஷபாஸ் அகமத். பரவாயில்ல, இது ஒரு 50+ பார்ட்னர்ஷிப்லாம் அமைச்சு ஒரு ஆடுறாங்க, ஆடிட்டோம் பிரச்சனை கிடையாது. இன்னும் கடைசி 3 பால், அடுத்த ஒரு 4 அடி அடி, எவ்வளோ 4 அடி முடியுமோ அடிங்க, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் ஜெயிக்க முடியாது அது வேறு விஷயம். சரி ஓகே அடிங்க பார்த்துக்கலாம். லாஸ்ட் பால்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சு விட்ருக்காரு, ஒரு 4 கட்டாயம் கிடைக்கும். ஏன் ப்ரோ ஏதாவது ஒரு வித்தியாசமான ஷாட்லாம் அடிக்கணும்ல, அடித்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. நீங்களும் என்னமாரி ஒரே ஷாட்டை தான் அடிக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அடித்தா தான் எனக்கும் இந்தமாதிரி ஷாட்லாம் இருக்கா அப்படின்னு தெரியும். நீங்களும் என்னமாரி அடித்தானா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு 4 கிடச்சிருக்கு. T20 வேர்ல்டு கப் சீரீஸ் போயிட்டுருக்கு, T20 வேர்ல்டு கப்பு. ஸோ ஆனால் இன்னும் எந்த ஒரு கேம்லேயும் அப்டேட் வரல. ஸோ WCC3 மட்டும் லைவ் ஈவெண்ட் மட்டும் எதாவது வந்து நான் கேள்விப்பட்டேன், ஆனாலும் டோர்னமெண்ட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. மேபி அது வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது கூட நம்ம ஒரு சீரீஸாக போடலாம். ஸோ உங்கள் விருப்பம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், T20 வேர்ல்டு கப் சீரீஸ் பண்ணலாமான்னு. அண்டு அடுத்த வீடியோலேருந்து என்ன சீரீஸ் வந்து யோசிச்சுருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சேலஞ்சர் சீரீஸ் தான் போட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த வீடியோவில் வந்து ஒரு கிரேசியான ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதை நீங்களே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்தமாதிரி சேலஞ்ச். அடுத்த வீடியோவில் அந்த சேலஞ்ச் தான் வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் கேம் சீரீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது ஒரு சீரீஸாக பண்ணலாம். ஸோ சேலஞ்சர் சீரீஸ் எப்படி பண்ணுறோமோ அதேமாரி உங்களோட ஃபேவரட் கேம் சீரீஸை நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 கமெண்ட் வந்தது, 2-3 கேம்ஸ் வந்தது, அது நான் ஒரு கேம் நான் போடுறேன். பெரிய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேமை கமெண்ட் உங்களோட கேமும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீரீஸாக பண்ணுறேன். ஓகே அதுமாரி மைக்கிறர். ஸோ அந்த உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா மைக்கிறேன் நான் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அண்ட் 28 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சு ஒரு கப்பை நம்ம தூக்கியாச்சு. ஒரு வழியாக இந்த சீரீஸும் இதோட எண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆர்சிபி டீம் ஒரு டஃப்பான மேட்ச் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் மேட்ச் தான், கம்மி ரன்லேயே தோக்கட்டும் அப்படின்ட்டு நான் தான் ஒரு பெரிய மனசோட ரன் அடிக்க விட்டேன். இன்றைக்கி ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு நம்ம காண்மை தான், மேன் ஆஃப் த சீரீஸே இவர் தாங்க. ஸோ வேறு மாரி ஆடிட்டு இருந்தார். அண்ட் ஒரு வழியாக நம்ம கப்பை தூக்கியாச்சு, சூப்பரான ஒரு வைப்பாக இருக்கலாம். சரி ஓகே, ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், ஒரு சூப்பரான சீரீஸே, உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த சீரீஸை நம்ம உங்களோட சப்போர்ட்டோட இது இந்த சீரீஸை நம்ம என் பண்ணுறோம். அண்ட் அடுத்து நம்ம சொன்ன மாதிரி சேர்ந்த வீடியோ வரும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க, நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் சரி ஓகே நம்ம இந்த சீரீஸை இதோட என் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அந்த வீடியோ கட்டாயம் ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் இருக்கும். ஸோ உங்களோட சேலஞ்சை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுமாரி உங்களோட ஃபேவரட் கேம்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.
உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா மைக் கேரியர் போடுவேன், அதுக்கு உங்களோட கமெண்ட் வரணும், பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும்